பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு வணக்கங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال رسول الله صلى الله عليه وسلم يَتَعَاقَبُونَ فِيكُمْ مَلَائِكَةٌ بِاللَّيْلِ وَمَلَائِكَةٌ بِالنَّهَارِ وَيَجْتَمِعُونَ فِي صَلَاةِ الْفَجْرِ وَصَلَاةِ الْعَصْرِ ثُمَّ يَعْرُجُ الَّذِينَ بَاتُوا فِيكُمْ فَيَسْأَلُهُمْ رَبُّهُمْ وَهُوَ أَعْلَمُ بِهِمْ كَيْفَ تَرَكْتُمْ عِبَادِي فَيَقُولُونَ تَرَكْنَاهُمْ وَهُمْ يُصَلُّونَ وَأَتَيْنَاهُمْ وَهُمْ يُصَلُّونَ. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றார்கள், உலகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பிலே அமர்த்தப்பட்டுள்ள பகல் நேர இரவு நேர வானவர்கள், வைகரை வேளையிலும் மாலை பொழுதினிலும் தொழுகையிலே அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள், தம் பணியை பரஸ்பரம் ஒப்படைக்கின்றார்கள். உங்கள் மத்தியிலே இருக்கும் வானவர்கள் தம் இறைவனிடம் செல்லும்போது, நீங்கள் என் அடியாரை எந்த நடையில் விட்டு வந்தீர்கள் என்று அவன் வினவுவான். அதை அவன் அறிந்த நிலையிலேயே கேட்கிறான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன் அடியார்களிடம் சென்றபோது அவர்கள் தொழுகையிலே இருந்ததை கண்டோம். நாங்கள் அவர்களை விட்டு வரும்போதும் கூட அவர்களை தொழும் நிலையிலேயே விட்டு வந்தோம் என்று பதிலளிப்பார்கள் என்ற தகவல் ஸஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலே வைகரை தொழுகைக்கும் மாலை நேர அசர் தொழுகைக்கும் உள்ள முக்கியத்துவத்தை இது நன்கு புலப்படுத்துகிறது. இந்த நபிமொழி ஸலாத்துல் ஃபஜ்ர், வைகரை தொழுகையில் இரவில் பணியாற்றிய வானவர்களும் பகலில் பணியாற்ற போகும் வானவர்களும் ஒன்று சேர்கிறார்கள், இதேபோன்று மாலை தொழுகையிலும் இவ்விரு தரத்து வானவர்களும் நம்பிக்கையாளர்களுடன் தொழுகையிலே இணைந்து கொள்கிறார்கள் என்ற தகவலை இது சொல்வதோடு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு வானவர்களுடன் சேர்ந்து தொழும் வாய்ப்பை விட நற்பேறு வேறு ஏதும் இல்லை என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே வணக்கங்களிலே மிக பிரதான வணக்கமாக, தொழுகையாக, அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஸலாத்துல் ஃபஜ்ர், ஸலாத்துல் ஆஸ்ர், வைகரை தொழுகை அதிகாலை தொழுகையையும் மற்றும் அசரு தொழுகையையும் இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. காரணம், இந்த இரண்டு நேரத்தில் மனிதன் கவனக்குறைவாக அல்லது உறக்கத்தில் அல்லது பணியிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருப்பான். ஃபஜ்ர் தொழுகை எழுந்து தூக்கத்தை தியாகம் செய்து உரிய நேரத்தில் எழுந்து தொழ வேண்டும். எனவே அந்த நேரத்திலே தங்களுடைய டியூட்டிகளை, பணிகளை இரவிலே பணி செய்கின்ற வானவர்கள் அல்லாவிடத்தில் செல்ல இருக்கிறார்கள். பகலிலே பணியை கவனிக்கக்கூடிய வானவர்கள் அங்கே தங்களுடைய ஷிஃப்டை அவர்கள் மாற்றுவதற்காக வந்து அங்கே கலந்து கொள்கிறார்கள். அதேபோன்று அசர் தொழுகையிலே இரவு பணிக்கு கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் வருகிறார்கள். பகலிலே பணி செய்தவர்கள் ஓய்வு பெற்று செல்ல இந்த ஒர்க் ஷிஃப்டிங், பணிமாற்ற நிலை இந்த இரண்டு தொழுகையிலும் நடைபெறுகிறது. எனவே இந்த வானவர்கள் தங்களுடைய வேலையை முடித்துக்கொண்டு, தங்களுடைய பணியை முடித்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய அடியார்களுடைய நிலையை அறிந்து கொண்டே அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான்,
என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு சென்று வந்தீர்கள்? அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தொழுகின்ற நிலையிலேயே அவர்களை அடைந்தோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே விட்டுவிட்டு வந்தோம் என்று வானவர்கள் சொல்வார்கள் என்ற தகவலிலிருந்து இந்த இரண்டு தொழுகையினுடைய முக்கியத்துவம் அல்லாவிடத்திலே பிரஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே ஐவேளை தொழுகையை பேணித் தொழுவோம், அதிலும் குறிப்பாக ஃபஜ்ரையும் அஸரையும் கலாவாகாமல் தவறிவிடாமல் சரியாக நாம் நிறைவேற்றி ஈடேற்றம் பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.